ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரசர சர சங்கமம். இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த பதிவில் கடற்கரையை பற்றி ஒரு சில விஞ்ஞானபூர்வமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கடற்கரைக்கு போகலான்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வெயில் காலங்களில் குடும்பமாக வீக்கெண்ட்ஸில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுன்றது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். உலக உருண்டையில் 70% நீர்பரப்பு, 30% தான் நிலப்பரப்பு. இந்த நீர்பரப்புக்கும் நிலப்பரப்புக்கும் நடுவில் இருக்கிற ஒரு குறுகிய ஸ்லைட்லி ஸ்லோப்பான ஒரு போர்ஷனுக்கு பேர் தான் பீச். இந்த நிலப்பரப்பையும் நீர்பரப்பையும் ஜாயின் பண்ணுற ஒரு போர்ஷன் கூட சொல்லலாம். இந்த கடற்கரை பெரும்பான்மையாக மணற்பாங்கானா தான் இருக்கும். இங்கே கூழாங்கற்கள், மணல், அப்புறம் வந்து சிப்பிகளோட துண்டுகள், அந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன கடல் வாழ் உயிரினங்கள், இதெல்லாம் வந்து பீச்சில் இருக்கும். பீச்சோட ஷேப் எப்பயும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அது அந்த காற்றோட வேகத்துக்கு ஏற்ப, அலைகளோட ஆக்ஷனுக்கு ஏற்ப இது வந்து டே பை டே மாறிக்கிட்டே இருக்கும். வின்டரில் இதை ரஃப் வெதர் பீச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமில் அலைகள் பீச் ஓரமாக இருக்கிற மணல் எல்லாத்தையும் எடுத்து ஆஃப் ஷோரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அங்கே மணல் திட்டுகளை உருவாக்குது. அதே நேரத்தில் சம்மரில் பார்த்திங்கன்னா இதை நம்ம காம் வெதர் பீச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் உள்ளே இருக்கிற மணல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பீச்சில் இந்த அலைகள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுது. அதனால் பீச்சோட ஷேப் ஒவ்வொரு காலகட்டத்தையும் மாறி மாறி இருக்கும். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்ற பழமொழி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சாப்பிட்ற பொருளில் உப்பு இல்லாமல் போச்சுன்னா அதில் டேஸ்ட்டே இல்லை. அப்படி நம்ம சாப்பிட்ற அந்த உப்பு இந்த கடல் நீரில் இருந்தாங்க தயாரிக்கிறாங்க. இந்த கடல் நீர் எப்போவுமே உப்பாக தான் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மழை நீர் வந்து மேலேருந்து கீழே வரும்போது வளிமண்டலத்தின் வழியாக பாஸ் ஆகி வரும்போது அது கார்பன் டை ஆக்சைடோட மிக்ஸ் ஆகி அமிலத்தன்மை ஆகிடுது. இந்த அமிலத்தன்மை கலந்த நீர் பாறைகளில் படும்போது பாறைகளை அரிக்குது. இந்த பாறைகளை அரிக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு அது வந்து அணு துகள்களாக மாறுது. இந்த அணு துகள்களை மழை நீராலும் ஆறுகளினாலும் அடித்து வரப்பட்டு கடலில் கொண்டு வந்து சேர்க்குது. இந்த கடலில் வந்து இந்த அணு துகள்கள் கோடிக்கணக்கான வருடங்களாக வந்து கொண்டுகிட்டே வந்து வந்து இங்கே சேமிக்கிறதுனால இந்த கடல் நீர் வந்து எப்போவுமே உப்புத்தன்மையாகவே இருக்குது. மேலும் சூரிய வெப்பத்தினால கடல் நீர் வந்து ஆவியாகும்போது அப்போவும் நீர் மட்டும்தான் ஆவியாகுமே ஒழிய இந்த உப்பு எல்லாம் வந்து உள்ளே தங்கிறதுனால கடல் நீர் எப்பயுமே வந்து உப்புத்தன்மையாகவே இருக்குது. கடல் ஏன் நீல நிறமாக தெரியுது அப்படின்னா, சூரிய ஒளியில் உள்ள சிவப்பு நிறங்களை எல்லாம் தண்ணி அப்சர்வ் பண்ணிக்குது. மீதி இருக்கிற நீல நிறம் அந்த நீர்பரப்பின் மேலே பட்டு பறந்து நமக்கு வந்து நீல நிறமாக தெரியுது. இந்த நீல நிறம் நம்மளோட மன அமைதியை தூண்டுகிறதற்கு இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மேலும் இந்த ப்ளூ கலர் வந்து க்ரியேட்டிவ்னஸை நமக்கு தூண்டுற ஒரு கலராக கூட இருக்குது. கடற்கரை காற்றோட வாசனை நம்முடைய மன அமைதியை தூண்டுகிற ஒரு தூண்டுகோலாக இருக்குது. கடற்கரையில் இருக்கும்போது நம்ம அலைகளை பார்த்துட்ருப்போம். அந்த ஏற்ற இறக்கத்தோட ஒரு இறைச்சல் சவுண்டு நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும். நம்மளோட கண்களுக்கு அந்த அலைகள் போய் வந்துட்டு இருக்கிற அந்த காட்சியும் காதில் கேட்கிற அந்த இறைச்சல் ஒலியும் கூடவே இந்த வாசனையும் சேரும்போது நம்மளுடைய மனம் வந்து ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டஸுக்கு போகுது. அது நம்மளோட உடம்பை ஒரு ஓய்வு நிலைக்கு கொண்டு போய் நமக்கு புத்துணர்ச்சியை தருது. நமக்கு புதிய க்ரியேட்டிவ்னஸ் உருவாகிறதற்கு காரணமாக அமையுது. கடற்கரையில் இருக்கும்போது நம்ம சுவாசிக்கிற அந்த கடற்கரை காற்றில் உள்ள ஆக்சிஜனில் அதிகமான எலக்ட்ரான்கள் இருக்குது. அதனால் நம்ம அதை சுவாசிக்கும் போது நமக்கு கூடுதல் புத்துணர்ச்சியும் கூடுதல் சந்தோஷமும் கிடைக்குது. இது கடற்கரையிலும் நீர்வீழ்ச்சிகள் இருக்கிற இடங்களில் மட்டும்தான் காணப்படுது. கடற்கரைக்கு அருகில் வாழ்கிற பாக்கியம் பெற்றவங்க மற்றவங்களை விட உடலளவிலும் மனதளவிலும் அதிக ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கடல் அலைகளுக்கு பக்கத்தில் வாழ்கிறவங்க இன்னும் ரொம்ப மன அமைதியோடு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கடற்கரையில் நம்ம இருக்கும்போது முழுமையான ஈடுபாட்டோடு அந்த இடத்துல இருக்கணும். கடற்கரைக்கு போனாலே நமக்கு வந்து சந்தோஷம் வந்துடும் அப்படின்றதுலாம் இல்லை. நம்ம எவ்வளோ நேரம் அந்த இடத்துல முழுமையான ஈடுபாட்டோடு செலவிடுறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட மன அமைதியும் ஆரோக்கியமும் நமக்கு இருக்கும்.
அப்போது என்ன பண்ணணும்னா ஃபோன், சோசியல் மீடியா எல்லாத்தையும் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போகணும். அங்கே இருக்கும்போது வர சின்ன ஒரு அலர்ட்னஸ் கூட நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக அந்த இடத்துல இருந்துட்டு வர்றது நம்மளோட உடம்புக்கும் மனசுக்கும் பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும். கடற்கரைன்னு சொன்னோடனே இம்மீடியட்டாக நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது விளையாட்டுகளும் அங்கு கிடைக்கிற உணவுப் பொருட்களும் தான். விளையாட்டுன்னு எடுத்துட்டோன்னா முதல்ல அந்த கடல் அலையில் கால் நனைச்சி விளையாடுறது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம். அந்த அலைகள் முன்னும் பின்னும் போயிட்டு வர்றதும், ஒரு நேரத்தில் ஸ்லோவாக வரும், ஒரு நேரத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக வரும், அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த கால் நினச்சி விளையாடுறது முதல்ல பிடிச்ச விஷயம். அடுத்து அந்த கடல் மணலில் கால் புதைய நடக்கிறது, ஓடுறது, அதெல்லாம் அடுத்த சந்தோஷம். அப்புறம் கடல் மணலில் வீடு கட்டி விளையாடுறது, காலை உள்ளே புதைச்சி கேவ் மாதிரி செய்து அதில் சிப்பிகள்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி விளையாடுறது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோம் அப்படின்னா ஃப்ரெஸ்பி விளையாடுவாங்க, பீச் வாலிபால் கூட விளையாடுவாங்க, ஓடிப்பிடிச்சு விளையாடுவாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஜெயண்ட் வீல், சின்ன காரு, அவங்களுக்கு ஏற்ற சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் இருக்கும், பலூன் ஷூட்டிங் இருக்கும், அப்புறம் குதிரை சவாரி இருக்கும். இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உணவுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல சுண்டல், அடுத்து பஜ்ஜி. நம்ம பீச்சுக்கு போகிறவங்க இது ரெண்டையும் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. நம்ம சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். அடுத்து ஃப்ரெஷ்ஷாக மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, கான் வச்சுருப்பாங்க, கலர் கலராக சோன் பப்படி கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி நம்மளுடைய உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியம் தர்றதாகவும் நமக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கிற இந்த கடற்கரைக்கு நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் விசிட் பண்ணி நம்மளோட ஆரோக்கியத்தையும் காத்துட்டு நம்மளோட மனசையும் ரிலாக்ஸாக வச்சுக்குவோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மஹி.